अस्सलाम वालेकुम फ्रेंड्स, इदि रिलो सिंपल कुकिंग। இன்னைக்கு நம்ம உப்புமா ஒரு சிம்பிளா ஒரு 15 நிமிஷத்துக்குள்ள எப்படி பண்றதுன்றத பார்க்கலாம். ரவா உப்புமா பண்றதுக்கு தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சிருக்கோம். ரவா 1 கப், இது 200 கிராம்ஸ். இது மெயின் இன்கிரிடியன்ட் ரவா தான். இதில தண்ணி வந்து 1.5 மடங்கு வைக்க போறோம். நல்ல உதிரியா வரும் நமக்கு. தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுந்தபருப்பு, கடலை பருப்பு எல்லாமே எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக போடுவேன், அதனால கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் வந்து இது நல்ல 2 ஸ்பூன் எடுத்து வச்சுக்கலாம். இது கடுகும் உளுந்தம், இது உளுந்த பருப்பும் கடலைப்பருப்பும், அப்புறம் கருவேப்பிலை, வெங்காயம், பச்சை மிளகாய் 1 எடுத்திருக்கேன். இது வந்து சுகர் போட்டு தான் சாப்பிட போகிறோம், அதனால் காரம் அதிகமாக சேர்க்கலை. 1 பச்சை மிளகாய், இஞ்சி கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் முந்திரி எடுத்து வச்சுருக்கேன். இது தேவைப்பட்டாக்க யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணுறவங்க பண்ணலாம், அப்படி இல்லைன்னா விட்டுறலாம், அவாய்ட் பண்ணிக்கலாம். உப்புமா பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம், என்னடா இது அட்வைஸ் அப்படின்னு நினைக்காதீங்க. ஒரு இதெல்லாம் டே டு டே லைஃப்க்கு தேவையானதை பற்றி தான் சொல்கிறேன். எப்போதுமே டைம் கீப் அப் பண்ணுங்கள். 90% பண்ண முடியாமல் போகும், ஆனால் டைம் கீப் அப் பண்ணுறவங்களுக்கு ஒரு பெரிய சல்யூட்டு. அப்படி பண்ண முடியலன்னா அது சம்மந்தப்பட்டவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. அதுவே நீங்கள் அவங்களுக்கு பண்ணுற பெரிய ஹெல்ப்பாக இருக்கும். அவங்க டைமை நீங்கள் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. இப்போது நம்ம உப்புமா பண்ணுறத பார்க்கலாம். ரவை எடுத்து ஃபஸ்ட்டு வறுத்துக்கணும். ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுருக்கேன், ஆன் ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுட்டேன். சூடாயிடுச்சு. இப்போ இதில் எண்ணெய் எதுவும் ஊற்ற வேணாம், சும்மா போட்டு இந்த ரவையை அப்படியே வறுத்து எடுத்துக்கணும். இது வந்து முக்கியமான பார்ட். இது ஏன்னா ரவையை வறுத்துட்டு பண்ணாதான் உங்களுக்கு கரெக்டாக வரும். எது ஒன்றுமே கேசரி, கிச்சடி, எதுனாலுமே ரவையை வறுத்துட்டு பண்ணுங்க. எது பண்ணாலுமே இல்லாட்டி ஒன்றோட ஒன்று ஒட்டிடும் செய்யும்போது. இதை இப்போ வறுத்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சம் நல்லாவே வறுத்துடுங்க, கறியை விட்டுறாதீங்க. ஆனால் ரவையை வறுத்து எடுத்து வச்சாச்சு. ரொம்ப கலர்லாம் மாறல, ஆனால் நல்லா சூடாச்சு, நல்லா வறுத்து எடுத்தாச்சு. கலர் மாறுறதுக்கு முன்னாடி எடுத்தாச்சு. இப்போ அதே பாத்திரத்தை அடுப்பில் வச்சு கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாம். ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு ஆயில் ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ காஞ்சிருச்சு. இப்போ கடுகு, உளுந்தப்பருப்பு, கடலைப்பருப்பு இதை போட்டு தாளிச்சிடலாம். உளுந்தப்பருப்பு, கடலைப்பருப்பு கூட கொஞ்சம் போடணும்னா போட்டுக்கலாம். நல்லா கடுகு வெடிச்சிருச்சு. இதில் கொஞ்சம் இது கேஷ்யூ போட்டுக்கிறேன். கேஷ்யூ யூஸ் பண்ணுறதுனா பண்ணுங்கள், இல்லாட்டி விட்டுருங்க. இஞ்சி, பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். ஒரு 2 வதக்கு வதக்கிட்டு இப்போது வெங்காயம், கருவேப்பிலை எல்லாம் போட்டாச்சு. கொஞ்சம் வதங்கட்டும். வதங்கினோடனே தண்ணி அளந்து ஊற்றிடலாம். இப்போ வெங்காயம் வதங்கிருச்சு. கடுகு, உளுந்தப்பருப்பு, கடலைப்பருப்பு போட்டு தாளித்து, பச்சை மிளகாய், இஞ்சி போட்டு 2 வதக்கு வதக்கிட்டு வெங்காயம் போட்டோம். வெங்காயம் கருவேப்பிலை போட்டுக்கோம். இப்போ நல்லா வதங்கிருச்சு வெங்காயம். இப்போ தண்ணி, நம்ம இதில் ரவை எடுத்தோம் இல்லையா, இதில் 1.5 கப்பு தண்ணி ஊற்றுறேன். 1.5 ஊற்றினா கூட உங்களுக்கு நல்லா வரும், இன்னும் நல்லா உதிரியாகவே வரும். 1.5 ஊற்றினா இது நம்ம இப்போ 1.5 ஊற்றுறோம். நல்லா கொதிச்ச உடனே ரவையை அதில் போட்டுடலாம். இதுலேயே சால்ட் கொஞ்சமும் சுகர் ஒரு 2 டீஸ்பூனும் போட்டுக்கிட்டேன். இப்போ இதில் நல்லா கொதிக்குது, கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ரவையை அதில் போடுறேன். ஆகும்போது இது உடனே குக் ஆகிடும். நெய் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. ஸ்டவ் இறக்கி விட்டு வச்சுக்கோங்க. எடுத்து ஒரு ஹாட் பாக்ஸில் போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷத்தில் எடுத்து பார்க்கலாம். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இது ஓப்பன் பண்ணிக்கலாம். நல்லா உதிரியான உப்புமா
ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் சுகர் போட்டு சாப்பிட்றவங்கன்னா இப்படி பண்ணுங்கள், அப்படி இல்லைனா சட்னி வச்சு சாப்பிட்றவங்கன்னா சுகர் போடாமல் பண்ணுங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இப்போ நல்ல டேஸ்ட்டான நல்ல உதிரி உதிரியாக இருக்க உப்புமா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.